Hello students, in this video, 6th standard term 3 Paichi 1.1 3rd sum is 3rd subdivision. Surkuhan solli, one kalapu binam kuduthirukanga, okay va? இத இங்க வந்து எப்படி கூடுதல் காண்கன்னு சொன்னங்களோ இதே மாதிரி கூடுதல் காண்கன்னு தான் போட்டுருக்காங்க ஓகேவா எப்படி போன சம் நம்ம 3rd சப் செகண்ட் சம் வந்து போன வீடியோல போட்டுருக்கேன் போகாதவங்க பாருங்க அதே மாதிரி தான் இந்த இது இருந்தாலும் நம்ம போடலாம் ஓகேவா 1 3 பை 5 5 4 பை 7 ரெண்டுமே கலப்பு பின்னம் அதை வந்து நம்ம சுருக்குக பிளஸ் பண்ண போறோம் 3rdல 3rd சப் டிவிஷன் பாருங்க 1 3 பை 5 பிளஸ் 5 4 பை 7 ஓகேவா இது நம்ம சுருக்குக பிளஸ் பண்ண போறோம் அதாவது சுருக்குக இல்லனா கூடுதல் காண்க ஓகேவா இல்லனா சுருக்குகன்னு கொடுத்து கழித்தல் கூட கொடுப்பாங்க சுருக்குகன்னு கொடுத்து பெருக்கல் கூட கொடுப்பாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கணும் எப்பயும் போல தான் கலப்பு பின்னத்தை நம்ம வந்து தகா பின்னமா மாத்த போறோம் 1 3 பை 5 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அதை நம்ம மாத்தறனா என்ன பண்ண போறோம் பகுதியையும் முழு எண்ணையும் பெருக்க போறோம் 5 இன்டு 1 பிளஸ் வர ஆன்சரோட தொகுதியை கூட்டணும் தொகுதி வந்து 3 மேல இருக்கிற தொகுதி கீழ இருக்கிறது பகுதி இது வந்து முழு எண் ஓகேவா கீழ இருக்க வகுத்தல் 5 அப்படியே போட்டுக்கலாம் இது ஏன் நான் சைலண்ட்டாக சொல்லிட்டு போகிறேன்னா ஏற்கனவே நான் டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து 5 பெருக்கல் 1 5 பிளஸ் 3 பை 5 ஆன்சர் வந்து 5 பிளஸ் 3 8 பை 5 அப்போ 1 3 பை 5ஓட தகாபீனம் 8 பை 5 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 4 பை 7 அது ஒரு கலப்பு பீனம் இருக்குது 5 4 பை 7 அது தகாபீனம் மாற்றுறதுக்கு அதே மாதிரி தான் பகுதி பெருக்கல் முழு எண் பிளஸ் தொகுதி அப்போ 7 பெருக்கல் 5 பிளஸ் தொகுதி 4 பை பகுதி 7 அப்போ 7 35 பிளஸ் 4 பை 7னா 39 பை 7 ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு கலப்பு பின்னதுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து 8 பை 5 கணக்கில் வந்து ப்ளஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ளஸ் 35 பிளஸ் 4 அதாவது 5 4 பை 7க்கு வந்திருக்க ஆன்சர் வந்து 39 பை 7 இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் இங்கே 5 7 வேறு வேறையாக இருக்குது அப்போ நம்ம மீசியமாக கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம 5th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான் ஓகேவா 5 7 வேறு வேறு நம்பர் அதாவது வேறு வேறு வாய்ப்பாடு அதாவது பஹா எண் அப்போ அதோட வாய்ப்பாடில் தான் வரும் ஓரஞ்சு 5 7 அப்படியே இறக்கிடுங்க திரும்ப 7 வாய்ப்பாடு போட்டோம்னா ஒரே 7 அப்போ மீசியமாக வந்து 5 பெருக்கல் 7 ஈக்குவல் டு 35 ஓகேவா இப்போ நம்ம பகுதி ரெண்டையும் 35 மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு 8 பை 5 எடுத்துக்கலாம் ரெண்டு பெருக்கல் போடுங்க ஒரு கோடு போடுங்க திரும்பி பெருக்கல் போடுங்க மீசியமாக வந்து 35 போட்டுறணும் ஓகேவா இங்கே வந்து மீசியம் வந்து 35 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ 35 அங்கே போட்டுறணும் இப்போ 5 வந்து 35 மாற்றணும்னா என்ன நபரால் பெருக்கணும் 7 பெருக்கணும் அதே 7 மேலேயும் பெருக்கணும் 8 56 அப்போ 8 பை 5னா 56 பை 35 மீசியமாக்கு தகுந்த மாதிரி மாற்றியாச்சு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 39 பை 7 பெருக்கல் ஒரு கோடு பெருக்கல் 35 மீசியமா இப்போ 7 வந்து 35 மாற்றணும்னா என்னால் பெருக்கணும் 5 பெருக்கணும் அதே 5 மேலேயும் பெருக்கணும் இப்போ 39 5 பெருக்கணும் என்ன வரும் 59 45 5 மீதி 4 53 15 15 4 19 195 ஓகேவா அப்போ நம்மளுக்கு வந்துருக்க ஆன்சர் வந்து 56 பை 35 பிளஸ் 195 பை 32 இப்போ வந்து பகுதி ரெண்டும் 35 35 ஒரே நம்பரில் வந்திருக்கு அப்போ நம்ம ஒரே நம்பரை எடுத்துக்கலாம் 56 பிளஸ் 95 இப்போ இதோட 56 கூட்டணும் நம்மளுக்கு வர ஆன்சரு 1 மீதி 1 10 15 5 மீதி 1 2 அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இது ரெண்டையும் கூட்டணும்னா 251 பை 35 ஓகேவா நம்மளுக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கனால நம்ம ஆன்சர் கலப்பு பின்னத்தில் தான் எழுதணும் அப்போ 251 உள்ளே போடுங்க 35 வெளியே போடுங்க 35 7 வாட்டி போட்டோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 245 ஓகேவா கழிச்சோம்னா 11 5 போச்சுன்னா 6 அப்போ ஆன்சர் வந்து 6 தான் இப்போ நம்ம கொடுத்துருக்க தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து வகுக்கும் எண் 35 வகுக்கும் எண் வந்து இது 35 மேலே வந்து மீதி வரும் நடுவில் வந்து ஈவு வரும் அப்போ ஆன்சர் வந்து 7 6 பை 35 இதான் வந்து 3rd சம்மில் 3rd சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகேவா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை ஈஸி தான் கலப்பு பீனத்தை ஃபஸ்ட்டு தகாபீனமாக மாற்றணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு தகாபீனத்தை கூட்டணும்னா ரெண்டு நம்பர் ஈஸி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் பகுதி ரெண்டும் இல்லைனா மீசியமாக கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஸ்டெப்பு மீசியமாக தகுந்த மாதிரி அந்த நம்பர்ஸை மாற்றணும் 3rd ஸ்டெப்பு அது ரெண்டையும் கூட்டணும் 4th ஸ்டெப்பு ஓகேவா வர்ற ஆன்சரை நம்ம வந்து கலப்பு பீனமாக மாற்றுறதுக்கு வகுத்தல் முறையில் போட்டு இப்போ கலப்பு பீனமாக மாற்றணும் 6th ஸ்டெப்பில் வந்து இந்த சம போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா ஸ்டெப் ஸ்டெப்பாக படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் வந்து 7 6 35 நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்கள்
8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. வேறுபாடுனா என்னது? கழித்தல். வித்தியாசம்னாலும் கழித்தல். இந்த மாதிரி நம்மளுக்கு குழப்பறதுக்காக கூட கொடுக்கலாம். கழித்தல் குறி இந்த மாதிரி டைரெக்டாக கழித்தல் குறி போடாமல், இல்லை இதுலேருந்து இதை கழிக்க அப்படின்னு சொல்லாமல் வேறுபாட்டை காண்க அப்படின்னா கழிக்கணும். அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் நம்பர் கழிக்க போகிறோம். 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. நம்ம கழிக்க போகிறோம். நம்ம எப்பயும் தெரிஞ்சது தான், பின்னங்களை கூட்டுறதுக்கும் சரி கழிக்கிறதுக்கும் சரி பகுதி ரெண்டு ஒரே நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்கள், பகுதி ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு மீசியமாக எடுக்க போகிறோம். போன சம் மாதிரியே தான் மீசியமாக எடுக்கணும்னா 9/7 மீசியமாக எடுக்கணும்னா ஒரு நம்பரே போடுங்க. 9/9 7 1/7. அப்போ ஆன்சர் வந்து மீசியமானது 9 × 7 = 63. ஓகேவா? இப்போ இந்த மீசிமாக்கு தகுந்த மாதிரி இந்த பின்னங்களை நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு 8/9 எடுத்துக்கோங்க, ரெண்டு பெருக்கள் போடுங்க, ஒரு கோடு போடுங்க, திரும்ப பெருக்கள் போட்டு கீழே வந்து மீசியமாக போட போகிறோம். இப்போ 9/63 மாற்றணும்னா எந்த நம்பரால் பெருக்கணும்னா 7 பெருக்கணும். அதே நம்பரால் மேலேயும் பெருக்குங்க. 8/56. நெக்ஸ்ட்டு 2/7 அப்படி எடுத்துக்கோங்க, 63 போட போகிறோம். 7/63 மாற்றணும்னா எந்த நம்பரால் பெருக்கணும்? 9 பெருக்கணும். 9/63. அதே 9 மேலே பெருக்கும்போது 9×2 18 ஆயிடுது. ஓகேவா? இப்போ 8/9 நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? 56/63. அடுத்து 2/7 வந்து 18/63 மாற்றியாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பகுதி ரெண்டும் 63 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே 63 எடுத்துக்கோங்க. 56லேருந்து 18 கழிச்சோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் 56லேருந்து 18 போச்சுன்னா இங்கே வந்து 4 இருக்கும், இங்கே 16 இருக்கும். 16/8 போச்சுன்னா 8, 4/1 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் வந்து 38/63. தேர்ட் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 38/63. கழிக்கணும்னாலும் சரி பின்னத்தை கூட்டணும்னாலும் சரி பகுதி ரெண்டு ஒரே நம்பராக இருக்கணும். அது இல்லைன்னா மீசிமா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க பின்னத்தை மீசிமா தகுந்த மாதிரி மாற்றிட்டு கீழே பகுதி ரெண்டையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டு நம்ம கழிச்சிட வேண்டியதான் இல்லை கூட்டுற வேண்டியதான். அதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். அப்போ தேர்ட் சப்டிவிஷனில் தேர்ட் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 38/63. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு ரெண்டு சம்மு, அதாவது தேர்ட் சம்மில் லாஸ்ட்டுக்கு ரெண்டு சம்மு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ.